रामानुजदय पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिकं लक्ष्मीः नाथ समारंभां नाथ यामुन मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदेहे गुरु परंपरां यो नित्यमच्युत पदांबुज युग्म रुक्म व्यामोहतस्तजितराणि त्रिनायमेने अस्मद्गुरोर् भगवतोऽस्य दयैक सिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. மற்றொன்றும் வேண்டா மனமே மதிலரங்கர் கட்டினம் மேய்த்த கழுதனைக்கு உற்ற திருமாலை பாடும் சீர் தொண்டடி பொடி எம்பெருமானை எப்பொழுதும் பேசு. மன்னதில் திருமண்டங்குடிதான் வாழ மார்கழி மாத கேட்டை நாளில் வந்து துண்ணு புகழ் தொண்டடி பொடியே நீ முன் துழாய் மாலை பணி அடிமை செய்து நாளும் தென்னரங்க மணவாளர்க்கு அன்புமிக்கு செப்பியனல் திருமாலை 45 பன்னியனல் திருப்பள்ளி 10 பழவடியேனுக்கு அருள் செய் பரிந்து நீயே தொண்டடிப்பொடியாழ்வார் திருவடிகளே சரணம். தொண்டடிப்பொடியாழ்வார் அருளி செய்த திருமாலை என்கிற திவ்ய பிரபந்தத்தினுடைய அர்த்தங்களை நாம் இன்னிலிருந்து அனுசந்தானம் பண்றோம். தொண்டடி பொடியாழ்வார் திருமண்டங்குடி அப்படின்ற இடத்துல மார்கழி மாதம் கேட்டை நட்சத்திரத்தில் அவதாரம் பண்ணவர். முதலாயிரத்தில் திருச்சந்த விருத்தத்திற்கு பிறகு 6வதான பிரபந்தமாக இந்த திருமாலை என்ற திவ்ய பிரபந்தமானது இருக்கு. இந்த திருமாலை என்ற திவ்ய பிரபந்தத்தையும் திருப்பள்ளி எழுச்சி என்ற திவ்ய பிரபந்தத்தையும் தொண்டடிப்பொடி ஆழ்வார் அருளி செஞ்சிருக்கார். இந்த ஆழ்வார் சோழ நாட்டில் அவதாரம் பண்ணவர். அரங்கநகர் அப்பனுக்கு சுப்பிரபாதம் தமிழில் பாடின பெருமை இவருக்கு இருக்கு. இவருக்கு விப்ரநாராயணன்னு திருநாமம். தொண்டடிப்பொடி என்பதானது இவருக்கு பிற்பாடு இவர் அந்த திருநாமத்தை ஆசையாக ஏத்துண்ட திருநாமம். அது ஒரு பிருதம் மாதிரி இதை வச்சுக்கலாம். இவர் பிராமண குலத்தில் அவதாரம் பண்ணபடினால விப்ரன்னா பிராமணர். ஆக விப்ரனாய் தோன்றிய நாராயணன் அப்படினால விப்ரநாராயணன் இவருக்கு பேர் வந்திருக்கு. ஆக விஷ்ணும் கிராந்தம் வாசுதேவம் விஜானன் விப்ரோ விப்ரத்வம் கச்சதே தத்துவதரிசின்னு பிரமாண வாக்கியம் இருக்கிறபடினால எல்லா இடத்திலேயும் வியாபிச்சு உலகத்தையெல்லாம் அளந்து தன்னுடைய மேன்மையை வெளிப்படுத்திய அந்த ஸ்ரீமன் நாராயணன் பிரம்மருத்ராதிகளுக்கும் தெய்வமாக அவன் தன்னை காட்டிக்கொண்டபடியினால ஸ்ரீவைகுண்டத்தில் பரசுதேவன்ற திருநாமத்தோட விளங்குகின்ற அந்த எம்பெருமான் அவனே இந்த விப்ரருடைய திருமேனியில அப்படியே வந்து சேர்ந்து விப்ரநாராயணன் இவர் புகழப்படக்கூடிய அளவுக்கு மாறினாரோ அப்படின்னு சொல்ல தோன்றுகிறது. ஏன்னா பூர்வோத்பன்னேஷு பூதேஷு தேஷு தேஷு கலவு பிரபு அனுப்பிரவிசிய குருத்தே எத்சமீஹிதம் அச்சுதான்னு சுவாமி தேசிகன் அபினவ தசாவதாரத்தை ஆழ்வார்கள் பண்ணார்கள்ன்றத சொல்லச்ச அந்த எப்பெருமானே ஆழ்வார்களாக திரும்பவும் அவதாரம் பண்ணான்னு சொல்லி சொன்ன காரணத்தினால தொண்டடி பொடி ஆழ்வார் அந்த நாராயண அம்சத்தோட இருக்கிறபடினால விப்ரநாராயணன் என்ற பேரு இவருக்கு அன்வர்த்தம் நாமன்னு சரியான பெயராக அமைஞ்சது. இவர் தனக்கு விப்ரநாராயணன் என்ற பெயரை விட தொண்டர்களுக்கு அடியவனாகத்தான் இருப்பதைத்தான் ரொம்ப ஆசைப்பட்டு அந்த பெயரை தான் அவர் விரும்பினார். தொண்டரடி பொடின்னு தன்னை கூப்பிடுவதை அவர் விரும்பினார் அப்படின்னு தெரியுது. ஏன்னா அவர் எழுதிய 2 பிரபந்தத்திலையுமே அந்த தொண்டடி பொடின்ற அந்த சொல்லை அவர் கையாள்ற காரணத்தினால இவர் வந்து அவ்வளவு
வைஷ்ணவ ஊற்றம் கொண்டவராக இருந்தது இதிலே தெரியுது. விஷ்ணு பக்தாளுக்கு அந்த தொண்டர்களுடைய அடியில இவர் பொடியாக இருக்கக்கூடியவர்ன்றது தெரியுது. இவர் முன்குடுமி பிராமண அந்த வம்சத்தை சேர்ந்தவர்னு சொல்ற வேத வேதாந்தங்கள்ல கரை கண்டவர். பாரதிருஸ்வான் சம்ஸ்கிருதத்தில் அப்பேற்பட்ட கரை கடந்த கரைய அடைஞ்சவர். அப்படிப்பட்டவர் சகாலத்தில் விவாகம் செஞ்சுண்டு அவர் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டவர். அப்படிப்பட்டவருடைய விஷயம் அவருடைய அந்த வாழ்க்கையில் ஒரு விளையாட்டு ஏற்பட்டது எம்பெருமானுடைய சங்கல்ப விசேஷத்தினால. அதாவது இவர் கிரகஸ்தராக இருந்தாலும் பிரம்மச்சரிய நிஷ்டையோடு இருந்த அந்த வேளையில் நம்பெருமாளுக்கு நந்தவன கைங்கரியம் செஞ்சின்றிருந்தார். அப்போ பேரழகியாக இருந்த ஒரு தாசி ஒத்தி தேவதேவியின் பேர் அவளுக்கு. இவரை கெடுப்பதற்காகவே அவ வந்து வைராக்கிய வேஷத்தை போட்டுண்டு இவரை வந்து சேவிச்சுட்டு நின்று தேவருக்கு நான் ஒத்தாசை பண்றேன், பூந்தோட்ட கைங்கரியத்தில் நான் வந்து சகாயமா இருப்பேன்னு சொல்லி வந்து கேட்கிறா. அவ அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் ஒரு நாள் பெஞ்ச மழையில இவள் அன்னிதனம் வெளியில போக முடியாத ஆசிரமத்திலேயே தங்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. அந்த சமயத்தில் எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால ஒரு விளையாட்டாக ஒரு விதி வாய்ச்சது. ஆக அவளோட அவர் இருக்கிற ஒரு பரிஸ்தியானது நிலையானது ஏற்பட்டது. அப்போ அவள் விஷயமாகவே இவர் எப்போ மனசை பறிகொடுத்து இருந்தார். இவர்கிட்ட வருவதை அவள் நிறுத்தின ஒரு காலகட்டமும் உண்டு. அவளை பார்க்காம இருக்க முடியலன்றதுக்காக இவர் அவர் இருக்கிற இடத்துக்கே போனார். அப்படி போய் அந்த மாதிரி அவர் இருக்கிற அந்த சமயத்தில் நம்பெருமாளே பெருமாளே வந்து ஒரு வேலைக்காரனாக நடித்து தன் ஆலயத்திலேருந்து ஒரு பொன் வட்டியில் எடுத்துன்னு வந்து விப்ரநாராயணன் கொடுத்தார்னு சொல்லி அவகிட்ட அந்த தாசிக்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டார். அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு அவளும் இவரை வந்து அலட்சியப்படுத்தாமல் இவரோட சேர்ந்திருக்கிற சமயத்தில் இந்த விஷயம் கேள்விப்பட்டு ராஜ சிப்பந்திகள் இவரை வந்து களவு பண்ணிட்டார்னு சொல்லி இவரை சிறையில் வச்சார்கள். பிறகு எம்பெருமான் அவனுடைய கிருபையினால இவர் அதிலிருந்து மீண்டு வந்தார் அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து விசேஷமான அந்த எம்பெருமானுடைய நிர்கேத்துக்குமான கிருபா விசேஷத்தினால இவர் வந்து அந்த மயக்கத்திலேருந்து விடுபட்டு இவர் வந்து ஒரு விவேகத்தை பெற்று இவர் எம்பெருமான் நினைவாகவே பிற்பாடு இருந்தார்னு இவருடைய சரித்திரமானது சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இவருடைய சரித்திர விஷயத்தில் தேசிக சம்பிரதாயத்தில் கொஞ்சம் ஒரு விதமான அபிப்பிராயத்தை சொல்கிறார்கள். என்ன ஆழ்வார்கள் பெருமை பெற்றவர்கள், அப்படி பெருமை பெற்ற ஆழ்வார்கள் விஷயத்தில் இந்த மாதிரிலாம் சொன்னா அது எந்த அளவுக்கு தகுந்ததாக அமையும் அப்படின்னு சொல்லி இது பிற்பாடு யாராவது விட்டு கட்டியிருப்பா கற்பனையாக இந்த மாதிரி ஒரு இதை சொல்லியிருக்கலாம் அப்படின்னு அபிப்பிராயத்தை நம்முடைய பூர்வர்கள் சில பேர் அந்த மாதிரி சொல்லியிருக்கார்கள். ஆனால் பெரும்பாலும் இந்த சரித்திரமானது லோகத்தில் உலாவின்றிருக்கு. அப்படிப்பட்ட விப்ரநாராயணர் விவேகத்தோட எம்பெருமானுடைய நிர்கேத்துக்குமான அந்த கிருபா விசேஷத்தினால நல்ல ஞானத்தை அவர் பெற்றார். அப்படி நல்ல ஞானத்தை அவர் பெற்றவுடனே அவர் அழகான ரெண்டு பிரபந்தங்களை உலகத்துக்கு அளித்தார். இந்த ரெண்டு பிரபந்தமுமே ரங்கநாத பெருமாள் விஷயமாக அமைஞ்சிருக்கு. ஆக அர்ச்சாவதார பெருமாள்கள் அத்தனை பேர் இருக்கிச்ச ரங்கநாதனை மாத்திரமே இவர் பாடினார். அது இவருக்கு ஒரு தனி சிறப்புன்னு அமைஞ்சது. அப்படி இந்த திருமாலைன்ற பிரபந்தத்தில் தொண்டடி பொடியாழ்வார்
விசேஷமாக எம்பெருமானுடைய அந்த திருநாமத்தினுடைய சிறப்பை, திருநாம சங்கீர்த்தனத்தினுடைய அந்த மகிமையை வெகு அழகாக இதில் ஸ்லாகித்து பேசியிருக்கார். அந்த விஷயங்களையெல்லாம் நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்முடைய இந்த பிரபந்தத்துக்கு, ஆழ்வாருடைய இந்த பிரபந்தத்துக்கு வியாக்கியானம் பண்ண பெரியவாச்சான் பிள்ளை அழகான ஒரு அவதாரிகையை வைக்கிறார். அந்த அவதாரிகை ரொம்பவும் அழகாக அமைஞ்சிருக்கிறபடினால முதல்ல அந்த அவதாரிகையை நாம் பார்க்கிறோம். எம்பெருமான் ஸ்ரீவைகுண்டத்தில் பரமவாசுதேவன்ற திருநாமத்தோடு இருக்கான். அந்த எம்பெருமானை சதா பசியந்தி சூரையஹான் நித்திய சூரிகள் எப்போ சதா தரிசனம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அந்த எம்பெருமானை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜக்ஷன் கிரீடன் ரமமானஹா நோபஜம் ஸ்மரன் இதகும் சரீரம்னு உபனிஷத்துல சொன்ன மாதிரி அங்க ஸ்ரீவைகுண்டத்தில் சந்தோஷமாக அவர்கள் இருந்து கொண்டு அந்த சந்தோஷத்தோட கூட எம்பெருமானுக்கு கைங்கரியங்களையும் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்திருக்காள் நித்தியசூரிகள். அங்க இருக்கிற முக்தாத்மாக்கள் அத்தனை பேரும் அப்படி நித்தியசூரிகளைப் போலவே அந்த எம்பெருமானை அனுபவித்து அவனுக்கு கைங்கரியம் செய்யணும்ன்ற அந்த கைங்கரியம் செய்ய வேண்டியதான உரிமை நமக்கு கூட இருக்கு அப்படின்றத உணர்ந்தார் தொண்டரப்பொடி ஆழ்வார். இத்தனை நாள் நாம் அதை அறியாமல் இருந்துட்டோம். ஆக அனாதி காலமாக அதை அறியாமல் தேகமே ஆத்மான்னு நினைச்சுண்டு சப்தம் ஸ்பர்சம் ரூபம் ரசம் கந்தம் போன்ற இந்த அதனால வந்த அந்த இந்திரியங்கள், அந்த இந்திரிய விஷயங்கள் இவை இனிமையா இருக்கிறது நினைச்சுண்டு இவையெல்லாம் பரம போக்கியமானவைன்னு நினைச்சுண்டு இருந்தோம். அதனால அந்த எம்பெருமானுடைய அந்த மகிமையை தன்னால் அறிந்து கொள்ள முடியாமல் போயிட்டோமே அப்படின்னு ஒரு வியசனம் அவருக்கு இருந்தது தொண்டரப்பொடி ஆழ்வாருக்கு. அந்த அரங்கநகரப்பன் பெரிய பெருமாள் தம்முடைய அந்த சொரூபம், அதாவது எம்பெருமானுடைய திவ்யாத்ம தத்துவம், அந்த எம்பெருமானுடைய ரூபம், அதாவது எம்பெருமானுடைய அந்த மாசூரா சுடர் உடம்பு, குணம், அதாவது ஆத்ம தத்துவத்தை பற்றி நிற்கக்கூடியதான அறிவு ஆற்றல் கருணை முதலிய அந்த பண்புகள், அந்த சுடனுடம்பை பற்றி நிற்கக்கூடியதான சௌந்தரியம் மர்தவம் யவ்வனம் முதலானவைகள், அதே மாதிரி விபூதி, அதாவது பரமபதமும் இந்த உலகங்களும் ஆகிய எம்பெருமானுடைய அந்த சொத்து, இவற்றை எல்லாம் சொல்லக்கூடியதான அந்த எம்பெருமானுடைய திருநாமங்கள் இருக்க, அந்த திருநாமங்களுடைய பெருமையை எம்பெருமான் தொண்டரப்பொடி ஆழ்வாருக்கு காட்டி அருளினான். அதை தாம் அனுபவிச்சார் சந்தோஷமாக ஆழ்வார். மற்றவர்களையும் அனுபவிக்க செய்யணும் ஆசைப்பட்டார் ஆழ்வார். அப்படி ஆசைப்பட்டவுடனே அவ்வாறு அவர் ஆசைப்படி நிறைவேறியதுதான் இந்த பிரபந்தம். ஆக இந்த திருமாலை என்ற பிரபந்தம் அப்படி அவதரிச்சது. இந்த உலகத்தில் உள்ள சம்சாரிகள் புண்ணிய பாப ரூபமான கர்மங்களை செய்து கொண்டு இருந்துட்டே இருக்கா. மறுமையில் அதற்கு தகுந்தபடி சொர்க்கத்திலும் நரகத்திலும் அந்த சொர்க்கானுபவத்தையும் நரகானுபவத்தையும் அவ பெற்றுக்கிறார். இப்படியாக சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் போவதும் வருவதுமாகவே இருக்கிறார்கள். ஆக மிகுந்த அந்த கர்மத்தோடே பூமியில வந்து கர்ப்பவாசம் பண்ணுவதற்கு வரும் வழியில இந்த ஆத்மா படுகிற அந்த கஷ்டங்களையெல்லாம் சாந்தோக்கியோ உபனிஷத்து அழகாக வர்ணிக்கிறது. பஞ்சாக்னி வித்யைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த பிரகரணத்தில் இந்த விஷயம் இருக்கு. நரகத்தில் நரகானுபவம் பண்ணுவதற்காக யாத்தனா சரீரம் என்ற ஒரு சரீரத்தை அடைஞ்சு பாவங்களின் பலன்களையெல்லாம் நரகத்தில் அனுபவித்து அந்த நரகானுபவத்தினுடைய முடிவில் அந்த சரீரத்தை அங்கேயே விட்டுட்டு
புண்ணியத்தை அனுபவிப்பதற்காக சொர்க்கத்துக்கு வந்து அங்கு ஒரு புண்ணிய சரீரத்தை அடைஞ்சு புண்ணிய பலங்களை எல்லாம் அங்கே அனுபவிச்சு அங்கேயே அந்த சரீரத்தை விட்டுட்டு சிருஷ்டி காலம் முதல் தொடர்ந்து வருகிற இந்த சூக்ஷ்ம சரீரத்துடன் வெட்ட வெளியான ஆகாயத்திலே இந்த ஜீவன் விழறானாம். பிறகு சூரியன் தன் கிரணங்களாலே பனி படர்ந்த மலைகளிலே இருக்கும் பனியை எடுத்து அந்த கிரணத்தாலே ஆகாயத்தில் மங்கி கிடக்கிற இந்த ஆத்மாவை எடுத்து மேகத்தில் சேர்க்கிறான். அந்த ஜீவனை உட்கொண்ட பனி மழை துளியாக வளர்கிறது. அந்த மேகத்திலேயே கிடந்து மழை பொழியும் போது மழை துளிகளுடன் பூமியிலே ஜீவன் விழுகிறான். அந்த மழை துளி பயிரில் விழும்போது ஜீவன் பயிரிலே புகுகிறான். அந்த பயிர் விளைஞ்சு நெல்லாக அல்லது தானியமாக மாறுகிறது. அதை உண்ணும் புருஷன் சரீரத்திலே சுக்கிரமாக இது மாறுகிறது. ஸ்திரீ சரீரத்தோடே சேரும்போது ஸ்திரீ சரீரத்தில் இது புகுகிறது. அவ்வாறு புகுந்தவுடனே இதித்து பஞ்சம்யா ஆகுதாவாபஹா புருஷபசசோ பவந்தீதி ச உலூபாவிருத்தோ கர்ப்போ தசவாமான் அந்தஷயித்வா யாவத்வாதே ஜாயதே அப்படின்னு சாந்தோக்கியோபனிஷத்தில் ஒரு மந்திரம் இருக்கு. ஸ்ரத்தை சோமன் சிருஷ்டி அன்னம் ரேதஸ் அப்படின்னு அஞ்சு ஆகுதிகளில் சேர்ந்து அஞ்சு ஆகுதியின் போது அப்சப்தத்தினாலே உணர்த்தப்படும் இந்த பூத சூக்ஷ்மங்களாலான சூக்ஷ்ம சரீரம் புருஷன் என்ற அந்த சொல்லாலே சொல்லப்படுகிறது. ஸ்திரீ கர்ப்பத்தில் இருக்கும்போது ஜீவன் எத்தனையோ துன்பத்தை அனுபவிக்கிறான். அத்தியம்ட கட்டு தீட்சணோஷ்ணைஹி லவணைர் மாத்திரு போஜனைஹி அதி தாபிவிர் அத்தியர்த்தம் வர்த்தமானோ அதி வேதனா அப்படின்னு பராசர மகர்ஷி விஷ்ணு புராணத்தில் சொல்றார். ரொம்ப அதிகமான புளிப்பு துவர்ப்பு காரம் உஷ்ணம் உவர்ப்பு அதாவது அதிகமாக உப்பு உவர்ப்பு இவற்றோடு கூடினதாய் மிகவும் எரிச்சலை தருகிற அந்த தாயினுடைய அந்த போஜனத்தினால மிகவும் துன்பத்தை கர்ப்பத்தில் இருக்கும்போது ஜீவன் அடைகிறான். அதாவது கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய தாய் அவளுக்கு ரொம்ப புளிப்பாக இருக்கிற வஸ்து பிடிக்கணும்னு அவ சாப்பிட்டிருந்தாள்னா அந்த புளிப்பு கர்ப்பத்துள்ள இருக்கிற அந்த குழந்தைக்கு அந்த புளிப்பு உடம்புக்கு ஒத்துக்காமல் இருக்கலாம். இருந்தாலும் அது சகிச்சுன்னு அந்த கர்ப்பத்தில் இருக்கிற ஜீவன் இருந்துன்னு இருக்கான். அதே மாதிரி காரம் பிடிக்காமல் இருக்கலாம். ஆக அந்த தாய் சாப்பிட்றான்னா அதுக்காக இவன் அதை பொறுத்துக்கிறான். அந்த கஷ்டத்தை கர்ப்பத்தில் இருக்கும்போது இந்த ஜீவன் அவ்வளவு கஷ்டத்தை அடைகிறான். தொடரிலிட்ட ஈயம் போலே துடியான் இருக்கும்ன்ற யாக்கியத்தா பாத்திரத்தில் இட்டு பழுக்க காய்ச்சப்படும் ஈயம் போல துடிக்கிறான் ஜீவன் அப்படின்னு வியாக்கியானம். சரி, அவன் குழந்தையா பிறந்த உடனே கர்ப்பத்திலேருந்து வெளியில வந்த உடனே கண்டூயனேபி சாசக்தா பரிவர்த்தேபி அனீஸ்வரஹ ஸ்நான பானாதிச்சாகாரம் அவாப்னோதி பரேட்சையா அப்படின்னு விஷ்ணு புராணத்தில் சொன்ன மாதிரி அந்த சின்ன குழந்தை ஒரு வயசுக்குள்ள இருக்கிற அந்த குழந்தை உடம்புல ஏதாவது நசை இருந்தா சொரிஞ்சுக்கணும்னா அதான் முடியுமா? அந்த சொரிஞ்சு கொள்ற விஷயத்திலும் சக்தி இல்லாதவனாய் புரளுவதற்கூட தெரியாத நிலையில குளித்தல் ஏதாவது குடித்தல் எல்லாத்துக்கும் அதாவது உணவு ஏதாவது சாப்பிட்றது எல்லா விஷயத்திலையும் பிறர் விருப்பப்படியே இவன் இருக்க வேண்டிய நிலை ஏற்படுறது இந்த குழந்தை. சரி, கொஞ்சம் வயசு வந்து கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச அந்த பக்குவ அந்த வயசு வர சமயத்தில் பால்யே கிரீடனகாசக்தாக எவ்வனே விஷயோன்முகாக அஜ்ஞான் அயந்தி அசக்தாச்ச வார்த்தகம் சமுபஸ்திதம் தஸ்மாத் பால்யே விவேகாத்மா யதேத ஸ்ரேயசே சதா பால்ய யௌவன விருத்தாத்யைஹி தேகபாவைர் அசன்யுதா அப்படின்னு சொன்ன மாதிரி விஷ்ணு புராணத்தில் சொன்ன மாதிரி மனிதர்கள் சிறு வயதில் விளையாட்டுப் பொருள்களை வைத்துக்கொண்டு விளையாடுவதிலேயும் யௌவனத்தில் விஷயங்களிலே ஈடுபட்டு கொண்டும் வயதான காலத்தில் அறிவு மழுங்கி போய் சக்தி இல்லாதவர்களாக ஆயிடுறாள்.
ஆனபடினால விவேகியான மனிதன் இளைஞனாக இருக்கும் போதே ஆத்ம சிரேயசுக்காக முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு பராசர மகர்ஷி விஷ்ணு புராணத்தை சொல்றார். ஆகவே அப்பேற்பட்ட ஆத்ம சிரேயசுக்காக நாம் பிரயத்தனப்படணும். சுகிருதம் சர்வபூதானாம் அப்படின்னு கீதாச்சாரியன் சொன்ன மாதிரி அவன் சர்வலோக சுகிருத்தாக நண்பனாக சர்வேஸ்வரன் இருக்கான். ஜீவனுடைய உஜ்ஜீவனத்துக்காக ஜீவன் கடைத்தேரணும்ன்றதுக்காக மானம் பிரதீபம் இவ காருணிக்கோ ததாதி அப்படின்னு பராசர பட்டர் ஸ்ரீரங்கராஜஸ்தவத்தில் சொன்ன மாதிரி வேதமாகிய விளக்கை இந்த சம்சாரிகளுக்காகவே எம்பெருமான் ஏற்படுத்தியிருக்கான். ஆக அப்படி அவன் உத்தாச பண்றான். தொண்டடி பொடி ஆழ்வார் சித்தோபாயமான சர்வேஸ்வரனை அடைய சாத்தியோபாயமான அந்த பக்தியை செலுத்தியவர், திருநாம சங்கீர்த்தனம் செய்து தம்மை போலவே உலகினரை நாம சங்கீர்த்தனம் செய்யுமாறு உபதேசம் செஞ்சார். இந்த திருமாலை மூலமாக தொண்டடிப்பொடி ஆழ்வார் திருநாம சங்கீர்த்தனத்தில் ஈடுபடுவதற்கு விஷ்ணு தர்மம்தான் காரணம். பாண்டவர்கள் காலத்திற்கு பிறகு 4வது அல்லது 5வது தலைமுறை ஆன பிறகு சதானீகன் ஒரு ராஜா, அந்த சதானீகன்ற ராஜா பரம சாத்விகன், சௌனக மகர்ஷி சாட்சாத்து மகாவிஷ்ணுவனுடைய அம்சம். சௌனக மகர்ஷின்னு சொல்ல மாட்டா, சௌனக பகவான் தான் சொல்ற வழக்கம். அந்த சௌனக பகவான் கிட்ட வந்து இந்த சதானீகன்ற அந்த ராஜா மக்கள் உய்வதற்கு ஏதாவது உபதேசம் செய்ய வேண்டும் அப்படின்னு அவர்கிட்ட வந்து சௌனக பகவான் கிட்ட வந்து கேட்கிறான் அந்த சதானீகன்ற அந்த ராஜா. உடனே அவர் என்ன சொல்றார், பகவன் நாம சங்கீர்த்தனமே உய்வதற்கு சரியான வழி அப்படின்னு சொல்லி விஷ்ணு தர்மத்தை அந்த ராஜாவுக்கு உபதேசிச்சார் சௌனக பகவான். அந்த விஷ்ணு தர்மத்தை தழுவி திருமாலை பாடினார் தொண்டடி பொடி ஆழ்வார். விஷ்ணு தர்மத்தை கூறியவர் சௌனக பகவான், கேட்டவர் சதானீகன் என்ற அந்த அரசன். ஆனால் திருமாலையை சொன்னவர் தொண்டடி பொடி ஆழ்வார். அதை கேட்டவர் யாருன்னா சாட்சாத் பெரிய பெருமாளே கேட்டார், அரங்கநகர் அப்பனே கேட்டார். சதானீகன்ற அந்த ராஜா தனக்கு தெரியாததை கேட்டான். ஆனால் இங்கோ பெரிய பெருமாள் தனக்கு தெரிந்த விஷயத்தையே திரும்பவும் கேட்டார். அப்படி தெரிஞ்ச விஷயத்தையே பெருமாள் என்னத்து கேட்கிறார் அப்படின்னா, சொல்றவர் யார், தன் குழந்தை மாதிரியாச்ச தொண்டை பொடி ஆழ்வார். ஆக தன் குழந்தை பேசுவதை மாதா பிதாக்கள் கேட்டு கேட்டு சந்தோஷிக்க மாட்டாளா? கிம் மிருஷ்டம் சுதவச்சனம் புனரபி மிருஷ்டம் ததேவ சுதவச்சனம் மிருஷ்டாதபி மிருஷ்டதரம் ததேவ பரிபக்வம் சுதவச்சனம் அப்படின்னு ஒரு பிராச்சீன ஸ்லோகம் இருக்கு. கிம் மிருஷ்டம், உலகத்திலேயே பரம போக்கியமாக இருப்பது எதுன்னா, அவா பெத்த குழந்தை அது பேச ஆரம்பிக்குச்சு, அது பேசுற பேச்சை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுவார்கள் மாதா பிதாக்கள். ஆக பரம போக்கியமாக இருப்பது குழந்தையினுடைய பையனுடைய வார்த்தை. இன்னும் அதை காட்டிலும் எது போக்கியம்னா, திரும்ப அதையே சொல்லித்து பையனுடைய அந்த வார்த்தை தான். இன்னும் அதை காட்டிலும் ரொம்பவும் பரம போக்கியமாக இருப்பது எதுன்னு கேட்டா, அதுக்கும் பதில் பையனுடைய வார்த்தை தான்னு இந்த பிராச்சீன ஸ்லோகம் சொல்றது. ஆனபடினால தன் குழந்தை மாதிரி இருக்க பெரிய அந்த தொண்டை பொடியாழ்வாருடைய வார்த்தைய ரொம்ப ஆசையாக பெரிய பெருமாள் கேட்கிறார். ஆக பகவத் விஷயத்தை கூறுகின்ற அந்த ஸ்ருதிகள் வேதங்கள் எம்பெருமானை பற்றி நிறைய விளக்கமா சொல்லியிருக்கு, வேத மந்திரங்கள் இருக்கு. அந்த வேத மந்திரங்களை எல்லாம் விளக்கினார்கள் மகர்ஷிகள். அதே மாதிரி ஆழ்வார்களும் எத்தனையோ விஷயங்களை சொன்னார்கள். ஆனால் அந்த வேதங்கள் அந்த மகர்ஷிகள் மற்ற ஆழ்வார்கள் இவ அத்தனை பேரை காட்டிலும் தொண்டழுப்பொடி ஆழ்வாருக்கு ஒரு சிறப்பு இருக்கு. ஏன்னா யதோவா இமானி பூதானி ஜாயந்தே அப்படின்னு வேதம் தைத்தரிய உபனிஷத்து அந்த எம்பெருமான் கிட்டேந்துதான் பரமாத்மா கிட்டேந்துதான் இந்த உலகமெல்லாம் தோன்றிட்டுன்னு சொல்லி சொல்றது. அப்படி உலகம் தோன்றுவதற்கு காரணமாக எந்த எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் இருக்கானோ அவன்தான் தியானிக்க தகுந்தவன் அதர்வசிகை சொல்லித்து ஏகோகவை நாராயண ஆசீத் அப்படின்னு மகோபனிஷத் சொல்றது.
அதாவது ஒரு நாராயணன் ஒருத்தன் தான் மகாபிரளயம் ஏற்பட்ட போது இருந்தான். ந பிரம்மா ந சேஷானஹா, பிரம்மாவோ சிவனோ யாரும் இல்லை அப்படின்னு மகோபனிஷத் சொல்றது. அதே மாதிரி அந்த நாராயணன் தான் அஜாயமானோ பகுஜாயத்தே அப்படின்னு புருஷ சூக்தம் சொல்றது. அவன் பிறப்பிலி இருந்தாலும் கர்ம சம்பந்தம் இல்லாமல் அவன் அவதாரம் செய்து கொண்டே இருக்கிறான் அப்படின்னு புருஷ சூக்தம் சொல்றது. அதே மாதிரி ஸ்ருதிகள் இப்படி சொன்னா அந்த ஸ்ருதிகளை விளக்க வந்த மகர்ஷிகளும் குறிப்பாக சௌனக பகவான் சௌனக மகர்ஷி, சுரூபாம் பிரதிமாம் விஷ்ணோஹோ பிரசன்ன வதனேக்ஷணாம் கிருத்வாத்மனஹ பிரீத்திகரீம் சுவர்ண ரஜதாதிபிஹி தாம் அர்ச்சயேத் தாம் பிரணமேத் தாம் பஜேத் தாம் விசிந்தயேத் விசத்யபாஸ்த தோஷஸ்து தாமேவ பிரம்மரூபிணீம் அப்படின்னு விஷ்ணு தர்மத்துல சௌனக பகவான் சொல்றார். அதாவது ரொம்பவும் அழகாக ஒரு விக்கிரகத்தை, விஷ்ணுனுடைய விக்கிரகத்தை தயார் பண்ணி அது தரிசிக்கிச்சியே, அந்த விக்கிரகத்தை தரிசனம் பண்ற சமயத்திலேயே அழகாக தெளிந்த திருமுகத்தோட பிரசன்ன அந்த திருமுக மண்டலத்தோட கூடினதாக விக்கிரகத்தை தயார் பண்ணி அந்த விக்கிரகத்தை ஸ்வர்ணத்தினாலேயோ அல்லது வெள்ளியினாலேயோ தயார் பண்ணி அந்த விக்கிரகத்தை பிரதிஷ்ட பண்ணி தாம் அர்ச்சையேத் அதை நாம் அர்ச்சிக்க வேணும், அதை சேவிக்க வேணும், அந்த விக்கிரகத்தை அந்த பெருமாளையே நினைச்சிருக்கணும். அந்த மாதிரி நினைச்சிருந்தோமானால் நம்முடைய தோஷங்கள் எல்லாம் தவறுகள் எல்லாம் பாபங்கள் எல்லாம் போயிடும் அப்படின்னு விஷ்ணு தர்மம் சொல்றது. அப்படி அந்த எம்பெருமானுக்கு இருக்கக்கூடியதான அந்த ஒரு ஏற்றம், அதை மகர்ஷிகள் சொன்னார்கள். பொத்தம் பொதுவா வேதம் பரமாத்மாவை பேசிச்சு, மகர்ஷிகளும் பொதுவாக எம்பெருமானை பற்றி விளக்கினார்கள். ஆனால் முதலாழ்வார்கள் பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் இவா மூணு பேரும் பரமாசுதேவனை மூன்று திருவந்தாதிகள் மூலமாக ஸ்தோத்திரம் பண்ணாள். அதே மாதிரி சௌலபியத்திற்கு எல்லை நிலமான இந்த திருமலையில திருவேங்கிரமுடையானிடம் அவர்கள் மண்டினார்கள், அதாவது ஈடுபட்டார்கள். ஆக முதலாழ்வார்கள் பரமாசுதேவனையும் திருவேங்கிரமுடையானையும் அதிகமாக புகழ்ந்து பேசினார்கள். சுவாமி நம்மாழ்வாரும் பெரியாழ்வாரும் கிருஷ்ணாவதாரத்தில் ஈடுபட்டார்கள். திருமங்கையாழ்வார் எல்லா அர்ச்சாவதாரங்களிலும் ஈடுபட்டவர். அர்ச்சாவதாரங்களிலே சிறப்புடைய அரங்கநகரப்பனை பெரிய பெருமாளை மட்டும் பாடியவர் தொண்டடிப்பொடியாழ்வார். ஆக இந்த தொண்டடிப்பொடியாழ்வார் அரங்கநகரப்பனை மாத்திரம் பாடினபடினால சுவாரஸ்யமா சொல்லுவார்கள், அரங்கனை பாடியவாயால் குரங்கனை பாடுவேனோன்னு சொன்னார் சொல்லுவார்கள். அந்த மாதிரி அரங்கநகரப்பனை தன்னுடைய திருமாலை திருப்பள்ளி எழுச்சி இரண்டு பிரபந்தங்கள் மூலமாக பாடியவர் தொண்டடிப்பொடியாழ்வார். இவர் மார்கழி மாசம் கேட்டை நாள்ல அவதாரம் பண்ணவர். எம்பெருமானுக்கு பூமாலையையும் பாமாலையையும் அளித்தவர் ஆண்டாள் மாதிரியே. இவர் பூமாலையையும் அணிச்சார் பாமாலையும் அளித்தார். ஆக இவர் திருநாமத்தில் ஒரு சிறப்பு இருக்கு அப்படின்னு அது அழகான சம்பிரதாய அர்த்தத்தை நமக்கு தெரியப்படுத்துறதுன்றத நம் பூர்வாச்சாரியால் சுவாரஸ்யமாக சொல்லுவார்கள். ஏன்னா உன் அடியாருக்கு ஆட்படுத்தாயின்னு சொல்லி இவர் தன் பிரார்த்தனையை பெருமாள்கிட்ட செய்கிறார். பெருமாளுடைய திவ்யமான அந்த அனுகிரகத்தை பெருமாளே நீர் எனக்கு தரணும்னு அப்படி கேட்காமல் பெருமாள்கிட்ட இவர் கேட்ட அந்த கோரிக்கை என்னன்னா, உன் அடியாருக்கு ஆட்படுத்தாய், உன்னுடைய அடியவர்களுக்கு நான் கைங்கரியம் பண்ணணும், அதுதான் நான் கோருவது அப்படின்னு இவர் சொல்றார். அதான் இவருடைய பிரார்த்தனை. ஆக எம்பெருமானிடத்திலே பிரார்த்தித்து பெறுவது பகவத் தாசியம் அல்ல, பாகவத தாசியம் என்பதை அழகாக வெளியிட்டார் தொண்டடிப்பொடியாழ்வார். ஆக இவரிடமிருந்து சுவாமி தேசிகன் இந்த ரகசியத்தை உணர்ந்து ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்தில் நாதேனா திருணம் அந்யத் அபிவா
அப்படின்ற அந்த ஸ்லோகத்துல புருஷார்த்த கஷ்டாதிகார அந்த அந்த அதிகாரத்துல இறுதி அதாவது கடைசியில் இருக்கிற அந்த ஸ்லோகத்துல அழகாக பாகவத சம்சர்க்கம் அதுதான் பெருமாள்கிட்ட நாம் விரும்பி பெற வேண்டிய ஒரு பொருள் அப்படின்றத துண்டடிப்படியாழ்வார் சொன்ன விஷயத்தை அழகாக சுவாமி தேசிகன் ரசித்திரைசாரத்தில் சாதிச்சிருக்கார். ஆக தொண்டரிப்பொடியாழ்வார் அருளியது ரெண்டு பாமாலைகள், செப்பிய நல் திருமாலைன்னும் பன்னிய நல் திருப்பள்ளி எழுச்சின்னும் சுவாமி தேசிகன் இந்த ரெண்டு பிரபந்தத்தை பத்தி சொல்லச்ச ரெண்டு பிரபந்தத்தை பத்தி சொல்லச்சியும் நல் அப்படின்ற ஒரு பதத்தை பிரயோகம் பண்ணியிருக்கார். ஆக திவ்ய பிரபந்தத்தில் இருக்கிற இந்த 4000 பிரபந்தத்தில் இருக்கக்கூடியதான இந்த 24 பிரபந்தங்களும் பாமாலைகள் தான். ஆனால் திருமாலை என்ற இந்த திருநாமம் இந்த ஒரு பிரபந்தத்துக்கு தான் அமைஞ்சிருக்கு. திருமாலைனா திருன்னு அழகிய, மாலைனா பாமாலை. சம்ஸ்கிருதத்தில் மாலான்னு ஒரு பதம் இருக்கு. மாலான்ற அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா பல புஷ்பங்களை கொண்டு தொடுக்கப்பட்டு இருந்தால் அதுக்கு மாலைன்னு பேர், மாலான்னு பேர். ஒரே ஒரு வெள்ளை கலர்ல ஒரு மல்லிகை பூ இருக்கு வச்சுக்கோங்க, அது அதால தொடுக்கப்பட்ட ஒரு மாலைன்னு அதை மாலைன்னு சொல்லக்கூடாது, சிறக்குன்னு சொல்லணும் சம்ஸ்கிருதத்தில். ஆனால் இது திரு மாலை, இது மாலையாக இருக்கு. மாலையாக இருக்குன்னா இந்த திருமாலைன்ற இந்த பிரபந்தத்தில் ஆழ்வார் பல விஷயங்களை நமக்கு அழகாக வெளியிடுகிறார். அதில் பிரதானமான விஷயம் இந்த எம்பெருமானுடைய திருநாம சிறப்பு. திருநாமத்தை நாம் அனுசந்தானம் பண்ணணும், அந்த எம்பெருமானுடைய நாம சங்கீர்த்தனம் தான் நமக்கு நல்லதை நல்கும்னு ஆழ்வார் சொன்னாலும் இந்த திருமாலை பிரபந்தத்தில் மற்றும் சில விஷயங்களை அழகாக சொல்றார். ஆக முதல்ல திருநாமத்தால் தாம் பெற்ற பேரு, அதுக்கப்புறம் பரோபதேசம், இத்தராளுக்கு அவர் செய்கிற உபதேசம், தான் எம்பெருமானுடைய அந்த அருளால தான் பெற்ற அந்த நன்மைகள், அதை சொல்றார் ஆழ்வார் இந்த திருமாலைன்ற கிரந்தத்தில். அது மாத்திரம் இல்லை, ஆழ்வார் வந்து பெருமாள் கிட்ட எனங்கிட்ட ஒன்றும் இல்லை எம்பெருமானே, தன் ஆகிஞ்சன்யத்தை வெளியிடும் வண்ணம் சில பாசுரங்களை பாடினார். பெருமாள் ஆழ்வாரை அங்கீகரிச்சான், அந்த விஷயத்தையும் அழகாக சொன்னார் ஆழ்வார். அதே மாதிரி அடியவர்களுடைய பெருமையை கடைசியில் அழகாக வர்ணிக்கிறார் ஆழ்வார். அந்த மாதிரி ஒரு 6-7 பாசுரங்கள் மூலமாக அடியார்களுடைய பெருமையை வர்ணிக்கிறார். இப்படி பல விஷயங்கள் இங்க இந்த கிரந்தத்தில் இந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கிறபடினால மாலைன்ற சொல்லுக்கு சரியாக அமைஞ்சிருக்கு இது. ஏன்னா பல விஷயங்கள் பல மலர்களை கொண்டு தொடுக்கப்பட்டது தான் மாலையின் பேர், இதுவும் அந்த மாதிரி இருக்கு. ஆனபடினால இது திருமாலைன்ற அந்த பெயருக்கு தகுந்தாற் போல் இந்த கிரந்தமானது அமைஞ்சிருக்கு. அது மாத்திரம் இல்லை, திருமாலை அறியாதார் திருமாலை அறியாதேன்னு ஒரு பழமொழி இருக்கு. இந்த திருமாலைன்ற திவ்ய பிரபந்தத்தை அறியாதவர்கள் அந்த எம்பெருமானை பற்றி தெரிந்து கொள்ளாதவர்கள் தான் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். ஆக தொண்டழப்புடி ஆழ்வார் வனமாலையினுடைய அம்சமாக அவதாரம் பண்ணவர். அப்படி வனமாலையினுடைய அம்சமாக அவதாரம் பண்ண ஆழ்வார் எம்பெருமானுக்கு ஒரு மாலையை பாடியது பொருத்தமாக அமைஞ்சிருக்கு. இந்த திருமாலை கிரந்தம் விசேஷமாக தத்துவஹித புருஷார்த்தத்தை நிரூபணம் பண்றது. சிறையினால் இலங்கை சற்ற தேவனே தேவனாவான்னு சொல்லி பரமாத்ம ஸ்வரூபத்தை அழகாக இந்த திருமாலை வெளியிடுகிறது. கட்டினம் மெய்த்த எந்தை கடலினை பணிமினீரேன்னு சொல்லி ஹிதத்தை நமக்கு போதிக்கிறார் ஆழ்வார். அந்த பசுக்களை மெய்த்த அந்த எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய அந்த அழகாக விளங்கக்கூடிய அந்த திருவடியை நீங்கள் சேவியுங்கள்னு சொல்லி நமக்கு நல்லதை ஹிதத்தை சொல்றார் ஆழ்வார்.
தத்துவம் ஹிதம். அதே மாதிரி புருஷார்த்தம், எம்பிரார்க்கு ஆட்சியாதே என் செய்வான் அப்படின்னு சொல்லி புருஷார்த்தத்தையும் இந்த திருமாலையில வெளியிட்டார் தொண்டடி பொடியாழ்வார். அதிலும் விசேஷிச்சு முதல் முதல்ல திருநாம சங்கீர்த்தனத்தினுடைய வைபவத்தை, திருநாம வைபவத்தை விசேஷிச்சு சொல்றார் ஆழ்வார். எம்பெருமானை காட்டிலும் எம்பெருமானுடைய அந்த திருநாமம்தான் உயர்ந்தது. ஓராயிரமாய் உலகேழிக்கும் பேராயிரம் கொண்டதோர் பீடுடையன்னு சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியில அருளி செஞ்ச மாதிரி, பகவானை காட்டிலும் ஆயிரம் மடங்கு காப்பது அந்த எம்பெருமானுடைய திருநாமம் அப்படின்றத நம் பூர்வாச்சாரியர்கள் அழகாக விளக்கமாக சொல்லியிருக்கிறார்கள். அதாவது கட்டிப்பொன் போன்றவன் எம்பெருமான், அதில் செய்த திருவாபரணங்கள் அவன் திருநாமங்கள்னு நம்ம பூர்வாச்சாரியார் சொல்றிருக்கா. ஆனபடியால எம்பெருமான் அவன் கட்டிப்பொன் போன்று இருந்தா அதை நாம் வந்து அழகு பார்க்க முடியாது. ஒரு தங்க பிஸ்கட் மாதிரி பெருமாள் இருந்தா தங்க பிஸ்கட்டை வேற கழுத்துல மாட்டிக்க முடியாது. அதை வெறும ஆத்துல வச்சுன்னு அழகு பார்க்கலாம். அதில் பண்ண ஆபரணங்களா இருந்தா அது அணிந்து கொண்டு நாம் செல்லலாம். ஆக அணிந்து அழகு பார்க்கக்கூடிய அந்த பனிப்பொன் போன்றது எம்பெருமானுடைய அந்த திருமாலுடைய திருநாமங்கள். அதனபடினால நாம சங்கீர்த்தனம் விஷ்ணோகம் சர்வ பாப பிரணாசனம்னு ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எம்பெருமானுடைய நாம சங்கீர்த்தனம் தான் எல்லா பாவங்களையும் போக்குவிக்கிறதுன்னு ஸ்ரீமத் பாகவதம் சொல்றது. துருவாஜோ அஸ்ய கீர யோஜனா சஹா அப்படின்னு வேதமும் அந்த நாம சங்கீர்த்தனத்தை பண்றவன் நலமந்தம் இல்லதோர் நாடு என்று அழைக்கப்படுகிற அந்த ஸ்ரீவைகுண்டத்துக்கு கட்டாயம் சேருவான், நரகத்துக்கு போக மாட்டான்றத வேதமும் அழகா சொல்றது. ஆக நாமானி கிருத்வா அபிவதன் யதாஸ்தே அப்படின்னு வேதம், எம்பெருமானுடைய எல்லா உருவங்களையும் தேடி காண முடியாமல் அவன் திருநாமங்களை பற்றியே மனிதன் வாழ்கிறான் அப்படின்னு வேதம் சொல்றது. ஆக எம்பெருமானை காட்டிலும் எம்பெருமானுடைய திருநாமங்களுக்கு ஒரு ஏற்றம் உண்டுன்றத அழகாக வேதம் நமக்கு சொல்றது. அது மாத்திரம் இல்ல, சர்வ தர்ம பகிர் பூதா சர்வ பாபரதா சதா முச்சியந்தே நாத்திர சந்தேகா விஷ்ணு நாமானு கீர்த்தனாத்து. வைசம்பாயன சம்ஹீதைன்னு ஒண்ணு, அதுல இருக்கிற ஸ்லோகம் இது. பகவன் நாமத்தை நாம் கீர்த்தனம் செஞ்சோமானால் அவ எப்பேற்பட்டவாளா இருந்தாலும் மோட்சம் அவளுக்கு நிச்சயம் அப்படின்னு வைசம்பாயன சம்ஹீதை சொல்றது. அது மாத்திரம் இல்ல, வாமன புராணத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு, நாராயணோ நாம நரோ நராணாம் பிரசித்த சோரா கதிதா பிருத்திவியாம் அநேக ஜன்மார்ஜித பாப சஞ்சயம் ஹரத்யனிஷ்டான் ஸ்ருத மாத்திரமேவா அப்படின்னு ஒரு ஸ்லோகம், வாமன புராணத்தில் இருக்கிற ஸ்லோகம். நாராயணன் அப்படின்றவனே அந்த எம்பெருமானே யோசிச்சு பார்த்தோமானா அவனே ஒரு திருடன் மாதிரி தான் இருக்கான், அவன் கள்வனவன். ஏன்னா தன் நாமத்தை சொல்ல கேட்டவுடனேயே பல பிறவிகளிலே சேர்த்து வச்ச நம்முடைய அந்த பாவ மூட்டைகளையெல்லாம் அவன் திருடிக்கொண்டு போயிடுறானே அப்படின்னு வாமன புராணம் சொல்றது. அப்பேற்பட்ட மகிமை எம்பெருமானுடைய திருநாமத்துக்கு உண்டு. பூதத்தாழ்வார் கூட ஓத்தின் பொருள் முடிவும் இத்தனையே உத்தமன் பேர் ஏத்தும் திறமறிமின் ஏழைகாள் ஓத்ததனை வல்லீரேல் நன்றதனை மாட்டீரேல் மாதவன் பேர் சொல்லுவதே ஓத்தின் சுருக்கு அப்படின்னு ஒரு பாசுரம் பாடினார் பூதத்தாழ்வார். அதாவது வேதத்தினுடைய சாரமே இதுதான், புருஷோத்தமனான எம்பெருமானுடைய திருநாமங்களை கொண்டு ஸ்தோத்திரம் பண்ற அந்த காரியம் இருக்கே அதுதான் வேதத்தினுடைய சாரமே அதுதான் அப்படின்னு பூதத்தாழ்வார் தெரிவிக்கிறார். ஆக வேத பொருளை நாம் அறிய வல்லவர்களாக ஆனால் அதை அறிந்து கொள்ளுங்கள். அறிவில் குறைந்தவர்களே நன்றான அந்த பொருளை அறிய நீங்கள் முயற்சி பண்ணணும். ஸ்ரீமன் நாராயணனுடைய அந்த திருநாமங்களை உச்சரிப்பதே வேதத்தினுடைய சுருக்கம் அப்படின்றத பூத
தாழ்வார் அழகாக தெரிவிக்கிறார். அது மாத்திரமில்ல, திருமகள் கேள்வன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன், அவன் திருநாமங்களை நாம் உச்சரித்தோமானால், குறிப்பாக மாதவன் அப்படின்ற அந்த ஒரு திருநாமத்தை நாம் சொன்னாலே போரும், உடனே நம்முடைய தீய செயல்களெல்லாம் நம் கிட்டேந்து விலகி போயுமாறு விலகி போகுமாறு பண்ணுகிறான் சர்வேஸ்வரன். மாதவன் என்று ஓத வல்லீரேல் தீதொன்றும் அடையா ஏதம் சாராவேன்றார் திருவாய்மொழியில சுவாமி நம்மாழ்வார். அப்படி எம்பெருமானுடைய திருநாமத்துக்கு ஏற்றம் இருக்கு. அது மாத்திரமில்ல, பல பேர் முன்னிலையில திரௌபதியினுடைய ஆடையை களைய தொடங்கிய அந்த துஷ்சாசனன், அவன் தலை கவிழுமாறு திரௌபதி தன் உணர்ச்சிகள் யாவத்தையும் ஒரு முகமாக்கி கிருஷ்ணனை தன்னுடைய மனசுல இருத்தி கோவிந்தா கோவிந்தான்னு அவள் கதறினா. அப்படி ஹா கிருஷ்ண துவாரகாவாசின் அப்படின்னு சொல்லி சங்கச்சக்கர கதாபாணே துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச லட்சமாம் சரணாகதாம்னு அவ சொன்ன உடனே அந்த கோவிந்த நாம சங்கீர்த்தன மகிமையினால அவள் மானம் காப்பாற்றப்பட்டது. ஆஹா, நாம சங்கீர்த்தனத்துக்கு அவ்வளவு மகிமை இருக்கு. வில்லிபுத்தூர் அந்த பாரதம், வில்லிபுத்தூரார் சொல்றார், ஆராகி இரு தடங்கண் அஞ்சன வெம் புனல் சோர அழகம் சோர வேறான துயில் தகைந்த கைசோரா மெய்சோர வேறோர் சொல்லும் கூறாமல் கோவிந்தா கோவிந்தா என்று அலற்றி குளிர்ந்து நாவில் ஊராத அமிழ் தூர உடல் புலகித்து உள்ளமெல்லாம் உருகினாளே அப்படின்னு வில்லிபுத்தூர் பாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆக தொண்டடிப்புடி ஆழ்வார் இந்த திருமாலைன்ற இந்த பிரபந்தத்தில் அந்த திருமால் ஸ்ரீ மகாவிஷ்ணுவனுடைய திருநாமத்தினுடைய பிரபாவமும் அந்த திருநாம சங்கீர்த்தனம் செய்பவர்களுடைய அந்த பெருமையை அழகாக சொல்லி இந்திரலோகமாலும் அந்த அந்த சுவை கூட எனக்கு வேண்டாம், திருநாம சங்கீர்த்தனத்தினுடைய அந்த மேன்மையை அழகாக இந்த பிரபந்தத்தில் வெளியிட்டு அருளினார். ஆக அச்சுத்தனுடைய அந்த திருநாமத்தை யார் யார் சொல்றாளோ அத்தனை பேருக்கும் நல்லது நடக்கும்ன்றத அழகாக அவர் காட்டி தந்தார். அப்படி திருநாமத்தை யார் சொல்றாளோ சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்காளோ அவள் அனுமன் அந்த சமுத்திரத்தை கடந்தார் போல எம்பெருமானுடைய திருநாம பலத்தினாலேயே பாப கடலை விளையாட்டாக கடந்து விடலாம் அப்படின்றத ரொம்ப அழகாக ஆழ்வார் நமக்கு தெரிவிக்கிறார். அப்பேற்பட்ட வசத்தியான ஒரு பிரபந்தம் தான் இந்த திருமாலைன்ற இந்த பிரபந்தம். அதிலும் எம்பெருமானுடைய திருநாமத்தை சதா சர்வகாலம் ஜபித்துக் கொண்டிருக்கிறவாள், அவள் ரொம்பவும் சிறப்பாக கௌரவிக்க தகுந்தவர்கள். அவளுக்கு தான் உண்மையில் நாம் நமஸ்காரம் பண்ணணும். தஸ்ய யஜ்ஞவராகஸ்ய விஷ்ணோர் அமித தேஜசா பிரணாமம் ஏச்ச குர்வந்தி ஏபி குர்வந்தின்னு சொல்லலாம், பிரணாமம் ஏபி குர்வந்தி தேஷாமபி நமோ நமஹான்னு. இதுக்கு ஒரு பிரமாணமாக வராக புராணத்தில் யமன் சொல்றதாக இந்த விஷயம் விஷ்ணு தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வராக புராண விஷயம் இது. தஸ்ய யஜ்ஞவராகஸ்ய விஷ்ணோர் அமித தேஜசா, அந்த மகாவிஷ்ணு யஜ்ஞ வராகனாக விளங்கக்கூடிய அந்த மகாவிஷ்ணு எல்லையில்லாத தேஜஸோடு கூடின அந்த யஜ்ஞ வராகனை யார் சேவிக்கிறாளோ அப்படி சேவிக்கிறவாளுக்கு என்னுடைய நமஸ்காரம் என்னுடைய பிரணாமங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சொல்றான் யமன், யம தர்மராஜா சொல்றான். அதுபடினால அப்பேற்பட்ட அந்த ஒரு சிறப்பு என்பதானது, அந்த வைபவம் என்பதானது எம்பெருமானுடைய அந்த திருநாமத்துக்கு உண்டு. ஆனபடினால அப்பேற்பட்ட அந்த திருநாம சங்கீர்த்தனம் எம்பெருமானுடைய நாம சங்கீர்த்தனத்தினுடைய மகிமையை இந்த திருமாலைன்ற பிரபந்தமானது நமக்கு முதல்ல தெரிவிக்கிறது. ஆக அது மாத்திரமில்ல, இந்த ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய சாராம்சமாக கருதப்படுகின்ற பகவத் தாசியத்தை காட்டிலும் சிறந்ததான பாகவத தாசியம் என்ற அந்த விஷயத்தை பிரதானமாக முன்னிறுத்தி ஆழ்வார் இருக்கிற செயல்படுற காரணத்தினால
இந்த தொண்டடிப்பொடி ஆழ்வாருக்கும் ஒரு ஏற்றம், இந்த திருமாலைக்கும் ஒரு ஏற்றம் உண்டு. இந்த திருமாலை பாடிய தொண்டடிப்பொடி ஆழ்வார் விஷயமாக திருவரங்க பெருமாள் அரையர் அருளி செஞ்ச தனியன் இருக்கு. மற்றொன்றும் வேண்டா மனமே மதிலரங்கர் கத்தினம் மேய்த்த கழகனை கீழ் உற்ற திருமாலை பாடும் சீர் தொண்டரடிப்பொடி எம்பெருமானை எப்பொழுதும் பேசு அப்படின்னு சொல்றார். தன் மனசை பார்த்து சொல்றார், என் மனதே உங்ககிட்ட நான் ஒன்னு சொல்றேன், வேற எதுவும் வேண்டாம் எனக்கு. அந்த ஏழு மதில்கள் சூழ்ந்த அந்த ஸ்ரீரங்கத்துக்கு நாதனாக விளங்கக்கூடிய அந்த எம்பெருமான், ஒரு காலத்தில் கிருஷ்ணாவதாரம் செஞ்சவன், அவன்தானே பெரிய பெருமாளாக ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் இருந்திருக்கான். ஆக கன்றியினம் மேய்த்த அந்த எம்பெருமானுடைய கழல் இணை அந்த இரு திருவடிகளுடைய கீழ் உற்ற அதன் கீழ் அடக்கத்துடன் சம்பந்தம் பெற்ற திருமாலை என்கிற இந்த திவ்ய பிரபந்தத்தை பாடும் சீர் பாடி பெற்ற அந்த குணங்களுள்ள தொண்டடிப்பொடி எம்பெருமானை எப்பொழுதும் பேசு. தொண்டடிப்பொடி ஆழ்வார்ன்ற திருநாமத்தோடு கூடின அந்த ஆழ்வாரை பத்தியே நீ எப்பவும் பேசு அப்படின்னு திருவரங்க பெருமாள் அரையர் அப்படின்றவர் ஒரு தனியனை ஏற்றினர் தொண்டடிப்பொடி ஆழ்வார் விஷயமாக. அவருடைய தியான ஸ்லோகமாக தனியன்னு சொல்வா, தனியன்னா பிரபந்தத்தோடு சேர்ந்து இருக்காமல் தனிச்சு இருக்கிறதுக்கு தனியன்னு பேரு. இது பிரபந்தத்தோடு சேராது, அந்த பிரபந்தத்தை எழுதினவருடைய பெருமையை விளக்க வந்த ஒரு விஷயமானபடினால ஸ்லோகமானபடினால இதுக்கு தனியன்னு இதுக்கு பேர் வச்சா. இந்த தனியனை எழுதினவர் யாருன்னா ஆளவந்தாருடைய திருக்குமாரராய் உடையவருடைய ஐந்து ஆச்சாரியர்கள ஒத்தராயிருந்த திருவரங்க பெருமாள் அரையர். ஆக அப்பேற்பட்ட அந்த சுவாமி இந்த தனியன தொண்டரப்பொடி ஆழ்வார் விஷயமாக அனுகிரகம் பண்ணியிருக்கார். மனமே தொண்டரப்பொடி ஆழ்வாருடைய திருநாமத்தை தவிர வேற திருநாமமே வேண்டாம். ஆக நம்ம ஆழ்வாரையே நினைச்சிருக்கலாம், ஏன்னா அவர் எப்பேற்பட்ட ஒரு விசேஷார்த்தத்தை நமக்கு போதிக்கிறார் இந்த பிரபந்தத்தின் மூலமாக. பாகவத தாசியத்தை வெளியிட்டாரே, ஆக சரம பருவ நிஷ்டர்னு இவருக்கு பேர். சரம பருவ அதுதான் பாகவத தாசியம். ஆக சரம பருவ நிஷ்டரான இந்த ஆழ்வார் அந்த எம்பெருமானுடைய பிரதம பருவம்னு பேசப்படக்கூடியதான அந்த பரத்துவம், பர வியூக விபவ அந்தர்யாமி அர்ச்சா இந்த விஷயங்கள்ல அதிகமாக அவர் நாட்டம் கொள்ளாமல் அர்ச்சா மூர்த்திகள் கிட்ட விசேஷிச்சு அபிமானத்தை காண்பிச்சு அதிலும் அரங்கர் ஹரப்பன் விஷயத்தையே பிரதான விஷயமாக ஆக்கிண்டு சிந்தை மற்றொன்றின் திறத்ததல்லா அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியில சாதிச்ச மாதிரி இவருடைய சிந்தை மற்றொரு விஷயத்துல நாடாமல் அந்த எம்பெருமான் விஷயமாகவே இருந்து பெரிய பெருமாள் விஷயமாகவே இருந்து அப்பேற்பட்ட ஆழ்வார் தொண்டடிப்பொடி ஆழ்வார். அப்பேற்பட்ட தொண்டடிப்பொடி ஆழ்வாரையே மனமே நீ எப்பவும் நினைச்சுன்னு அழகாக அவருடைய இந்த தனியனானது அமைஞ்சிருக்கு. இந்த தனியனுக்கும் நம் பூர்வாச்சாரியால் அழகாக வியாக்கியானம் எல்லாம் பண்ணியிருக்கா. அதிலும் விசேஷிச்சு இங்கே அர்ச்சாவதார மூர்த்திகள் விஷயத்தில் இவருக்கு ஈடுபாடு ஆழ்வாருக்கு அதிகமாக இருந்தபடியினால இந்த அர்ச்சாவதாரத்தை பத்தி சொல்லச்ச பின்னானார் வணங்கும் சோதின்னு திருமங்கை ஆழ்வார் சொன்ன மாதிரி நாம் சேவிக்கிற இந்த பெருமாளை நம் பிள்ளைகள் சேவிக்கிறார், நம் பேரர்கள் சேவிக்கிறார்கள், பேரனுக்கு பேரனும் சேவிக்க போறான். ஆனப்படினால் பின்னானார் பின்னாடி வரக்கூடியவாளும் வணங்கக்கூடிய அளவுக்கு ஒரு பரன் சுடராக பெருமாள் இருக்கிறபடினால அச்சாவதார பெருமாள் இருக்கிறபடினால பின்னானார் வணங்கும் சோதியாக விளங்குகிறபடினால இந்த அச்சாவதாரத்தை பத்தி சொல்லச்சியே அதிலே தேங்கின
மடுக்கள் போலே அர்ச்சாவதாரம்னு சொன்னபடியினால ஒரு மடுவுல தீர்த்தம் எப்பவும் இருந்துட்டு இருக்க மாதிரி இந்த அர்ச்சாவதார திருமேனி என்பதானது இந்த அர்ச்சாவதார எப்பெருமான்கள் இவா எப்பேற்பட்டவான்னா இவா வந்து விபாவதார ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் போல இல்ல அந்த அவதாரம் எல்லாம் எப்போ முடிஞ்சு போயிடுத்து எப்பவுமே தரிசனம் நாம் பெருமாள் நாம் சேவிக்கக்கூடிய அளவுக்கு அந்த அர்ச்சாவதார திருமேனி இருக்கிறபடினால அந்த அர்ச்சாவதார திருமேனிகளோடு கூடின எம்பெருமான் 108 திவிதேசங்களிலும் மற்றும் எத்தனையோ கிராமங்கள்லேயும் அபாவா கோயில் நிர்மாணம் பண்ணி அந்த அர்ச்சாமூர்த்திகளை எழுந்தருள பண்ணி வச்சிருந்தாலும் எல்லா அர்ச்சாமூர்த்திகளுக்கும் பிரதானமான அர்ச்சாமூர்த்தியாக அர்ச்சாவதார மூர்த்தியாக விளங்கக்கூடியவர் அரங்கநகரப்பன் பெரிய பெருமாள். ஆகம சாஸ்திரத்திலேயே எல்லா ஊர் கோயிலே இருக்கிற பெருமாளுடைய சாநித்தியம் ராத்திரி வேள ஏகாந்த சேவை ஆனவுடனே ஸ்ரீரங்கம் பெரிய பெருமாள்கிட்ட வந்து சேர்றதாகவும் திரும்பவும் சுப்பிரபாதம் பாடுற சமயத்துல அந்தந்த திவிதேசத்து எம்பெருமானுடைய திவ்ய சக்திகள் அந்தந்த கோயிலுக்கு அந்த பெருமாள்கிட்ட போய் சேர்றதாகவும் ஆகம சாஸ்திரம் சொல்றபடினால பூலோக வைகுண்டம்னு புகழக்கூடிய அந்த ஸ்ரீரங்கம் பெரிய பெருமாள் விஷயமாக ஒரு பதிவிரதா ஸ்திரீ மாதிரி மற்றொரு கணவனை மற்றொரு மனிதனை நாடாமல் மற்றொருவரை நினைச்சு பார்க்காமல் தன் கணவனே தெய்வம்னு இருக்கக்கூடிய ஒரு பதிவிரதா பெண் மாதிரி தொண்டனைப்புடி ஆழ்வாரும் பெரிய பெருமாளையே அவர் நினைச்சிருந்தபடியினால அப்பேற்பட்ட அந்த தொண்டனைப்புடி ஆழ்வார் நாம சங்கீர்த்தனத்தினுடைய மகிமையை உலகுக்கு உணர்த்திய ஆழ்வார் அந்த எம்பெருமானுடைய அந்த அருளை நாம் நாடுவது எதற்காக என்ன பாகவதாளுக்கும் நாம் அடிமை செஞ்சுண்டு வாழ்வதற்காகத்தான்னு சொல்லி அந்த பாகவத தாசிய விஷயத்தை பிரதான விஷயமாக ஆக்கி இந்த பிரபந்தத்தை அருளி செஞ்சிருக்கிறபடினால இங்க அப்பேற்பட்ட ஒரு நல்ல காரியத்தை பண்ண இந்த ஆழ்வாரத்தானே நாம் ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆக தொண்டைப்புடி ஆழ்வாரை மனமே நீ எப்பொழுதும் நினைச்சுட்டே இருன்னு இந்த ஆழ்வாருடைய தனியனானது அழகாக அமைஞ்சிருக்கு. மற்றொன்றும் வேண்டா மனமே மதில் அரங்கர் கத்தினம் மேய்த்த கடலினை கீழ் உற்ற திருமாலை பாடும் சீர் தொண்டரடி பொடி எம்பெருமானை எப்பொழுதும் பேசு. ஆக பெருமாளை பத்தி ஆழ்வார் பாடினார்னா அப்படி பாடிய ஆழ்வாரை நெஞ்சே நீ எப்பவுமே மனமே நீ வந்து பேசுன்றார். மனம் போய் பேசுமா? முதல் வரியில மற்றொன்றும் வேண்டா மனமேன்னார், கடைசியில தொண்டெழுப்பொடி எம்பெருமானை எப்பொழுதும் பேசுன்றார். மனம் போய் பேசுமா அப்படின்னா அந்த ஒரு வார்த்தை பேசணும்னா அதுக்கு சககாரியாக அதுக்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய அளவுக்கு மனம் இருக்கணும். முதல்ல அந்த மனசுல ஒன்று நினைச்சாதான் அது வாக்காக வெளியில வரும். ஆனபடினால வாக்கு உத்தரக மனஹா பூர்வம் வாக்கு உத்தரகான்னு சொல்லி முதல்ல மனசு நினைக்கணும், அதுக்கப்புறம் வாக்கு அது பேசும். ஆனபடினால அந்த மனசுலையும் அந்த நல்ல விஷயம் ஆழ்வாரை பத்திய விஷயம் தொண்டைப்புடி ஆழ்வார நினைச்சுண்டு எப்பேற்பட்டவர் இவர் அப்படின்னு இந்த ஆழ்வாரை பத்தி நினைக்கக்கூடிய அளவுக்கு நீ வந்து மனமே நீ வந்து வேற எதையும் நீ உனக்கு வேண்டாம், அந்த தொண்டைப்புடி ஆழ்வாரை பத்தி எப்பவுமே பேசுமாறு நீ செய் அப்படின்னு அழகாக திருவரங்க பெருமாள் அரையர் இந்த தனியன் மூலமாக நமக்கு தெரிவிக்கிறார். ஆனபடினால இந்த 45 பாசுரங்கள் கொண்ட இந்த திருமாலையின்ற இந்த பிரபந்தத்துல விசேஷிச்சு அந்த எம்பெருமானுடைய திருநாம சங்கீர்த்தனத்தினுடைய வைபவம் பறக்க பேசப்பட்டிருக்கிறபடினால அப்பேற்பட்ட வசத்தியான விஷயம் அதாவது நாமியை காட்டிலும் நாமத்திற்கு உள்ள ஏற்றம், நாமீனா நாமத்தை உடையவன் பெயரை உடையவன் எம்பெருமான், அவனுக்கு நாமியின் பேரு. அந்த நாமியாக விளங்கக்கூடியவனுடைய அந்த நாமங்கள் இருக்கே திருநாமங்கள் அது இந்த நாமியை விட எம்பெருமானை விட உயர்ந்தவை, நமக்கு காரியத்தை ஆற்றக்கூடிய அளவுக்கு இருப்பதுன்னு சொல்லி அழகாக இந்த திருநாமங்களுக்கு எம்பெருமானுடைய திருநாமங்களுக்கு ஒரு வைபவம் இருக்கிறபடினால அப்பேற்பட்ட அந்த திருநாமத்தை திருநாம சங்கீர்த்தன வைபவத்தை பறக்க பேசி பாகவத தாசிய விஷயத்தை பிரதான விஷயமாக ஆக்கி நமக்கு இந்த பிரபந்தத்தை அருளி செஞ்ச தொண்டடிப்புடி ஆழ்வாருடைய
அந்த திருவடிகள்ல நாம் தலை புதைத்து இருகை கூப்பி வணங்கி மேற்கொண்டு இந்த திருமாலை பிரபந்தத்தை தொடங்குவோம். இன்றைய தினம் தொண்டரிப்பொடி ஆழ்வாருடைய திருமாலையினுடைய அவதாரிக்கை நாம் இதுவரையில் அனுபவித்தோம். மேற்கொண்டு முதல் பாசுரத்திலே இருந்து அந்த பாசுரார்த்தங்களை நாம் பிறகு அனுபவிப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.